சீரியல் நடிகை, கேரளாவில் பிறந்தவர். நீங்க என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க பிக்பாஸ்? கண்டிப்பா இது வந்து இந்த 5 வருஷம் இருந்த ஐஷாவை மாத்தி இன்னொரு ஸ்டேஜுக்கு கொண்டு போகும், அது மட்டும் மைண்ட்ல இருக்கு. முயல் போல் துள்ளி துள்ளி கொண்டிருப்பவர் வந்து நான் வந்து ஆயிஷத்து கொடுக்கறேன். ஏன்னா ஆல்வேஸ் வந்து அவ வந்து எப்பவுமே அவர் ஜாலியா துள்ளி குதிச்சுட்டே இருப்பா. இல்ல உங்ககிட்ட நிறைய பேச முடியல, நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தோன்றதுனால நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நீங்க சொல்றீங்க. உங்க எல்லாரோட எனக்கு ஆயிஷா தெரியுமா? இப்ப இருக்க ஆயிஷா தான் இருக்கான். அவங்க 4 வருஷம் நான் எந்த ஆயிஷாவை நான் பார்த்தனோ அதே ஆயிஷா தான் இப்போ. அந்த அண்ணா பார்த்தா நீ படுறதுக்கெல்லாம் பொடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டனா? தூங்காது நின்று கொண்டு. ஏன் நின்று கொண்டு தூங்கிறாய்? செவ்வந்தி அருங்காட்சியின் காவல்காரி. நான் டவுனா இருக்க டைம்ல நான் பழகுனவங்களே வந்து எங்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, ஆனா அவங்க வந்து எங்கிட்ட அவ்வளவு நேரம் உட்காந்து இதுக்காக தான் உன இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அது எனக்கு ஆயிஷா ரொம்ப பிடிச்சிருந்தது. நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டி கொண்டதன் ஞாபகத்தில் கொஞ்சம் வா, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் வா. என் உயிர் வாழும் காலம் எல்லாம் அவன் நினைவு. முதல்ல சேவான நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் சொல்லு? ஏன் நீ சொல்ல? நான் பண்ற சல்லையில இருந்து என் கல்லூரி வாழ்க்கையை காட்டிடுவேன். என் அடுத்த ஜென்மத்தில் இங்கே மரமாவே. அட்டன் சூடு பிடிக்குது இதுலே. நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டி கொண்டதன் ஞாபகத்தில் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண மக்கள் கிட்டயும் உங்ககிட்டயும் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சாரி, இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன். சாரி. ஏற்கனவே நான் சொல்ற நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இதில் நான் அறிகுறையாக சொல்லி அது இன்னும் நான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி போகிறதுக்கு நான் பேசாமலே போயிடலாமே. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோடய ஸ்டோரி நான் இங்கே சொல்ல முடியாதனால எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த இது எங்கள் மேலே வந்திருக்கலாம். பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பர்சன் நான் கிடையாது. நீங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக பர்ஃபெக்ட் பிஎஃப்பா. முடிஞ்சுது.